மழை காரணமாக தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. சிவகங்கையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதை தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்து கொள்ள ஆட்சியர் அறிவுரை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பள பாத்திகளை மூழ்கடித்த மழை நீர், உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியது. இன்று மாலையுடன் ஓய்கிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பரப்புரை. ஜார்க்கண்டிலும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவு. பிஎச்டி மாணவர்களை சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. G20 மாநாட்டுக்காக பிரேசில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி, வேத மந்திரங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. மீண்டும் வன்முறை வெடித்த மணிப்பூரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு. 13 எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்ட நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்ற தேசிய மக்கள் கட்சி, வன்முறையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பிரேம் சிங் தவறிவிட்டதாக கான்ராட் சங்மா குற்றச்சாட்டு. சம்பா சாகுபடிக்கான காப்பீடு காலக்கெடு நவம்பர் 30 வரை நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு. நீதிபதியிடம் கெஞ்சியவர் வாகனத்தில் ஏறும்போது முழக்கம். சபரிமலையில் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு வலிய நடைப்பந்தலில் தனி வழி. சிரமமின்றி தரிசனம் செய்யும் வகையில் நடவடிக்கை. உலகக்கோப்பை கேரம்போர்ட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் பாஷா from Chennai, India has won the 6th Carom World Cup and the women's singles title and has defeated the 12th time national champion. பெருமை கொள்கிறேன் மகளே என காசிமாவை நெகிழ்ச்சியுடன் பாராட்டிய முதலமைச்சர். நான்கு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள 16 நிதிக்குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இன்று மாலை ஆலோசனை. வருமான வரித்துறை சோதனைக்கு அன்றி பாஜகவுடனான கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து இபிஎஸ் பின்வாங்கியதாக உதயநிதி விமர்சனம். இன்னும் ஒரு ரைடு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார். ரெய்டை பார்த்து அதிமுகவிற்கு பயம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பதில். பாரதிய ஜனதா அரசோடு ஒத்து போவீனா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேச்சு. தான் மக்களோடு இருப்பேன் என மேடையிலேயே பதிலளித்த திருமாவளவன். மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. இரவு முழுவதும் போராட்டத்தை தொடர்ந்த பொதுமக்கள். விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை. விஜயன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி உள்ளிட்ட 7 பேர் கைது.
கனமழை காரணமாக தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீடிக்கிறது. இந்த நிலையில் அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் காலை முதல் மழை நீடிக்கிறது. அதனால் மழை பெய்யும் பகுதிகளில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கலாம் என்று முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். விவரம் தெரியாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வேதாரண்யம் பகுதியில் பெய்த அதிகனமழையால் உப்பல பாத்திகளை மழைநீர் மூழ்கடித்துள்ளது. ஏற்கனவே உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுமதி செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ உப்பு உற்பத்தி மழையின் காரணமாக எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அபிநயா, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் மிக கனமழையானது பதிவாகியிருக்கிறது. நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட, அதாவது வேதாரண்யம் பகுதியில் 18.8 சென்டிமீட்டர், அதே மாதிரி கோடியக்கரையில 15.2 சென்டிமீட்டர் என்ற அதிக அளவு மழை பதிவாகியுள்ள நிலையில வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது அகஸ்தியன்பள்ளி, கடினன் வயல், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகள் வந்து சுமார் 9000 ஏக்கர் பரப்பளவில் வந்து உப்பு உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த உப்பல பாத்திகள் அமைத்து அதன் மூலமாக உப்பள தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த வடகிழக்கு பருவமழை காரணம் காட்டி கடந்த மாதமே அந்த உப்பு உற்பத்தி செய்யும் பணியானது நிறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் தற்பொழுது பெய்த மழை காரணமாக அந்த உப்பள பாத்திகளை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து அந்த உப்பள பாத்தி இல்லாத அளவிற்கு அதை இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் வந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக அந்த உப்பள பாத்தியில் தேங்கியிருக்கிற மழைநீர் வரி வைப்பதில் சிக்கல் இருப்பதோடு மட்டும் இல்லாமல், ஏற்கனவே அதாவது கடந்த மாதம் வரை சேகரிக்கப்பட்ட சுமார் 5 லட்சம் டன் அளவிலான அந்த உப்பு ஏற்றுமதி செய்யக்கூடிய பணியும் வெகுவாக முடங்கியுள்ளது. இதனால் இந்த உப்பு உற்பத்தி மற்றும் உப்பு உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 13,000 பேர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளதாகவும், மேற்கொண்டு இந்த மழை ஓய்ந்தால் மட்டுமே அதன் சாலைகள் உள்ளிட்டவை சீரமைத்து மீண்டும் உப்பு உற்பத்தி இந்த பகுதியிலிருந்து துவங்கும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது தவிர உப்பள தொழிலாளர்களுக்கு இந்த மழைக்கால நிவாரணம் கிடைப்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாகவும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மழைக்கால நிவாரணத்தை முறையாக கணக்கெடுத்து உரிய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. பாலமுத்துமணி. தெலுங்கர்கள் குறித்து அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு பதிவை தொடர்ந்து தலைமறைவானதாக வெளியான தகவலை மறுத்த கஸ்தூரி ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்று கூறியுள்ளார். ஒருத்தனை உணர்வை அளிப்பதும் அடையாளத்தை அளிப்பதும் இனப்படுகொலைதான். அந்த புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள். தனக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கருத்துக்களை கூறி முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ததும் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். அதை மோப்பம் பிடித்த தமிழக தனிப்படை அதிகாரிகள் ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் ஹரியின் வீட்டின் கதவை தட்டினர். கஸ்தூரி வர மறுத்த போது கதவை உடைத்து உள்ளே வருவோம் என்று எச்சரித்த பிறகு வெளியே வந்த அவர் கைது செய்யப்பட்டார். அவரை இருபுறமும் பெண் காவலர்களை அமர்த்தி வேனில் 650 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக காவல்துறையினர் சென்னை அழைத்து வந்தனர். வேனில் இருந்து இறங்கியதும் கையை உயர்த்தி அரசியல் பாணியில் கும்பிட்டார். ஹைதராபாத்திலிருந்து சென்னை அழைத்து வந்த கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசினார் என்று விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு கஸ்தூரிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தி உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து எழும்பூர் பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அவரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காவல்துறை வாகனத்தில் ஏறும் முன்பாக அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். அரசியல் அராஜகம் ஒழிய,
எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தனக்கு சிறப்பு குழந்தை இருப்பதாகவும் கூறி சொந்த பிணையில் விடுவிக்க நீதிபதியிடம் கஸ்தூரி மன்றாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்து செல்ல வாகனத்தில் ஏற்றும் போது பொலிட்டிக்கல் டிராமா எதிர்பார்த்ததுதான் என்று நடிகை கஸ்தூரி கோஷமிட்டார். பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட கஸ்தூரி புழல் மத்திய சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். இது ஒருபுறம் இருக்க கிட்டத்தட்ட அதே சமயத்தில் மதியம் 2 மணி அளவில் இந்து மக்கள் கட்சியின் தலைவரும் கஸ்தூரி சர்ச்சையில் சிக்கிய பிராமண பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவருமான அர்ஜுன் சம்பத்தின் எக்ஸ்தல பக்கத்தில் கஸ்தூரியின் வீடியோ ஒன்று வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் தான் எங்கும் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்றும் ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றதாகவும் தெரிவித்தார். நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. வழக்கறிஞர் அறிவுறுத்தலின் பேரில் செல்போனை பயன்படுத்தவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய கஸ்தூரி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் வீடியோவில் தெரிவித்திருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் ஏராளமான மாணவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மைக்கேல் பெட்டியில் தெற்கு தொப்புப்பட்டி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் 23வது சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரையில் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே போட்டியாளர்களிடம் 400 ரூபாய் வரை நுழைவு கட்டணம் பெறப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் இதனால் கீழே விழுந்த மாணவியை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே வீட்டின் அருகே மேய்ச்சலில் ஈடுபட்ட யானையிடம் பெண் ஒருவர் மெதுவாக பேச்சுவார்த்தை நடத்தினார். மாவன்லா பகுதியில் ஒரு வீட்டின் அருகே வந்த யானை ஒன்று அங்கிருந்த புற்களை அழகாக துதுக்கியால் பிடுங்கி மேய்ச்சலில் ஈடுபட்டது. அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த பெண் ஒருவர் யானையிடம் கோ பாய் கோ என்று கூறியும் வித்தியாசமான முறையில் ஒலி எழுப்பியும் அதனை விரட்ட முயன்றார். அப்போது யானை மெதுவாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 8 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. 18 அடி ஒற்றை கல்லினால் ஆன ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டதும் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1000 லிட்டர் பால், தயிர், மஞ்சள், சந்தனம், நறுமணப் பொருட்கள் மற்றும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டனர். நடிகர் நடிகைகளுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்த பின்னர் சர்ச்சைக்குரிய வகையில் எதையாவது பேசி பிரபலமடைய நினைப்பதுதான் இன்றைய டெக்னிக் என அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகை கஸ்தூரியின் கைது பற்றி கேள்வி எழுப்பியபோது சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது பிரபலமாவதற்கான தந்திரம் என்று குறிப்பிட்டார். நடிகர்லாம் இப்போ வந்து இப்போ சினிமாவில் வந்து வேகம் குறைஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியான செய்திகளை சொல்லி பெரிய பெரிய ஆக்கியது ஒரு விளம்பரம் தான். இது ஒரு டெக்னிக், அதான் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போதிய காவலர்கள் இல்லாததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருவது வழக்கம். இந்நிலையில் விடுமுறை தினம் என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் மலைக்கோவில் அடிவாரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் போதிய காவலர்கள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உணவை மாணவர்கள் தாங்களாகவே பரிமாறிக்கொள்ளக்கூடிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. முடுக்கன்குளம் ஊராட்சி சொக்கனேந்தல் அரசு தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்படுகிறது. சத்துணவு அமைப்பாளர் இல்லாமல் பள்ளி மாணவர்களை உணவை எடுத்து வந்து வகுப்பறையில் வைத்து தாங்களாகவே பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டனர்.
இந்த பள்ளியின் சத்துணவு அமைப்பாளரான வனிதா பள்ளிக்கே வராமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும், மாணவர்கள் சாப்பிடுவதை அவர்களே புகைப்படம் எடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்பி வைக்க நிர்பந்திப்பதாகவும் சொக்கநேந்தல் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கார்த்திகை தீபத்திற்கான அகல்விளக்கு தயாரிக்கக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து மானாமதுரையில் 300க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கலைநயமிக்க மண்பாண்ட பொருட்களை தயாரித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விளக்கு தயாரிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இங்கு 5 முகம், 8 முகம் என்று பல்வேறு வடிவங்களில் அகல் விளக்கில் தயாரிக்கப்பட்டு 5 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் தயாரிக்கப்பட்ட விளக்களை காய வைப்பதில் சிக்கல் இருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். 5 மகம், 7 மகம், 11 மகம், 21 மகம் பண்ணுவான். அப்புறம் 5 அடுக்கு பண்ணுவான். நான் 51, 41 இப்படி பண்ணுவான். மழை நேரம் வேலை ஸ்டீக் நல்லா செய்ய முடியாது. நேரத்தில் வேலை வெயில் அடிக்கிற நேரம் தூக்கி வைக்க, காய வைக்க, வேலை செய்ய பொழுது இருந்து செட்டுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டுப்பான். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரே வாரத்தில் 2வது யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பள்ளங்கி கோம்பை அருகே மூங்கில் காடு வருவாய் நிலத்தில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் 5 நாட்களுக்கு முன்பு ஓடையில் தண்ணீர் குடிக்க வந்த 35 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை கால் தவறி கீழே விழுந்து இறந்தது தெரியவந்தது. கடந்த வாரத்தில் பேத்துப்பாறை வயல் பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் யானைகள் கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் 15 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை உயிரிழந்தது. முடிவடைந்ததால் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு வெள்ளைப்பூண்டு வரத்து குறைந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள மார்க்கெட்டில் 10க்கும் மேற்பட்ட மண்டிகளுக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து வெள்ளைப்பூண்டுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும். வழக்கமாக ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரையில் சீசன் காலம் என்பதால் 20,000 முதல் 25,000 மூட்டை பூண்டு விற்பனைக்கு கொண்டுவரப்படும். தற்போது சீசன் முடிவடைந்ததால் 500 மூட்டைகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்நிலையில் வடமாநில வியாபாரிகள் யாரும் வராததால் பூண்டிற்கு அதிக விலை கிடைக்கவில்லை. 1 கிலோ 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையில் ஏலம் போகும் வெள்ளைப்பூண்டு தற்போது 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையிலேயே ஏலம் போனது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஹைவேவிஸ் ஏரியில் உலாவந்த யானை கூட்டத்தை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஹைவேவிஸ் பகுதி உள்ளது. இங்கு புலி, யானை, காட்டெருமை, குரங்குகள் என ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் இங்குள்ள ஏரி நிறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து இயற்கை அழகை ரசிக்கின்றனர். இந்நிலையில் ஹைவேவிஸ் பகுதியில் குட்டியுடன் யானை உலா வந்தது. இதனை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பழனியில் பரிசலில் தவித்த நபரை காப்பாற்ற சென்ற இளைஞர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வையாபுரி குளத்தில் தௌஃபிக் என்பவர் அங்கிருந்த பரிசலை எடுத்து இயக்கியுள்ளார். அப்போது காற்றின் வேகத்தில் குளத்தின் நடுவே பரிசல் சென்றதால் அதிலிருந்து தௌஃபிக் தன்னை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டு அலறியுள்ளார். இதனைக் கண்ட அமீர்கான் குளத்தில் குதித்து தௌஃபிக்கை காப்பாற்றி கரைக்கு கூட்டி வரும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அமீர்கானின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா்.